வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நிறைய ஆன்மீக அன்பர்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய கனவு ஆசைன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, கூடு விட்டு கூடு பாய்தல். கூடு விட்டு கூடு பாய்தல் இந்த கலியுகத்தில் சாத்தியமா, நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி பேசும்போதே ஒரு ஒரு தனி ஒரு சுவாரஸ்யம் வந்துடுது. இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன், இது சாத்தியமா இல்லையா, இது பின்னாடி இருக்கக்கூடிய சில அறிவியல் நுணுக்கங்கள் என்ன, யோக நுணுக்கங்கள் என்னங்கிற ஒரு சொட்டை மட்டும்தான் நம்ம டச் பண்ணிட்டு போக போகிறோம். ஏன்னா அது பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நமக்கு பக்குவமான யோக முறைகளில் நம்ம இருந்திருக்கணும், நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்கணும். சரி, இப்போ கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த சக்தி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கூடு விட்டு கூடு பாயிற சக்தி. ஏதோ ஒரு திரைப்படத்தில் விவேக் கேட்ட மாதிரி, நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க, நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி, நமக்கு ஒரு பர்பஸ் தேவை. அதுக்கு அந்த கூடு விட்டு கூடுபாதலுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கணும். எந்த தேவைக்காக அதை நம்ம பிரயோகப்படுத்துகிறோம், நல்லதுக்கு பிரயோகப்படுத்துகிறோமா, சுயநலமாக பிரயோகப்படுத்துகிறோமா, விஷயங்களை கவர்றதுக்காக, பெண்மோகத்துக்காக, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதுக்காகவா? இத்தனை விஷயங்களை சித்தர் பெருமக்களாகட்டும், ஞானிகள் யோகிகளெல்லாம் ஒரு மறைமுக மறைப்பொருளாகவே வச்சுருந்தாங்க. இது எத்தனையோ சித்தர்களோட வாழ்க்கையிலும் யோகியோட வாழ்க்கையிலும் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது. இப்போது யோக கலாச்சாரத்துப்படி இந்த கூடு விட்டு கூடு பாய்தலை நம்ம கொஞ்சம் அணுகணும்னா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட உடலில் தச வாயுக்கள், 10 விதமான வாயுக்கள் 10 இடங்களில் செயல்பட்டு 10 விதமான வேலைகளை செஞ்சிட்ருக்குது. இப்போ அறிவியல் பூர்வமாகவே நிரூபிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா, நம்மளோட உடலில் ஒரு பெண்ணோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கர்ப்பம் தரிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தையை வெளியே தள்ளுறதுக்கு, எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் திரைப்படங்களில் பார்த்துருக்கீங்க, முக்கு முக்குன்னு சொல்லுவாங்க, அப்போ தான் அந்த குழந்தை வெளியே வரும். அந்த சமயத்தில் எந்த வாயு பிரதானமாக இருக்குது அப்படின்னா, தனஞ்சயன்கிற வாய் தான் பிரதானமாக இருக்குது. பிரியமானவர்களே, நல்லா நினச்சி பாருங்கள், நிறைய 10 விதமான வாய்கள் உடலில் இருந்தாலும் அந்த தனஞ்சயன் வாயு மட்டும்தான் ஒரு பெண்ணோட உடலிருந்து ஒரு உயிரை, அந்த உடல்னு நம்ம சொல்லிக்கலாம், உயிருன்னு சொல்லிக்கலாம், அதை வெளியில் அந்த உடல் இருந்து வெளியில் தள்ளுறதுக்கு உபயோகப்படுத்துது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு பெண்ணோட உடல்லிருந்து ஒரு உருவத்தை, ஒரு உசுரை வெளியே தள்ளுறதுக்கு மட்டும் அது உபயோகப்படுத்துறது இல்லை, உபயோகப்படுறது இல்லை. தன்னோட உடம்பில், ஒரு ஆணோட உடம்பாகட்டும் பெண்ணோட உடம்பாகட்டும், தனக்குள் இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் அந்த தனஞ்சயன் வாயுவை பிரயோகப்படுத்துகிற முறையில் பிரயோகப்படுத்தணும்னா, அது நம்ம உயிர் சக்தியை, ஜீவசக்தியை இந்த உடல்லிருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. இது சித்தர்களோட ஏடுகள்லையும் சரி, பெரிய யோகிகள் மகான்களெல்லாம் ரகசிய குறிப்புகளாகவும் வச்சுருக்கிறாங்க. இந்த தனஞ்சயன் வாவை உபயோகப்படுத்தி வர முடியும். சரி, இப்போ கூடு விட்டு கூடு பாய்தல்னா என்னென்னா, நான் என் உடம்பில் இருந்து இந்த உடம்பை கிடத்திட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, இந்த உடம்பை ஒரு பிணம் போல் கிடத்திட்டு இந்த உடல்லிருந்து நான் வெளியே வந்து, என்னோடய உயிர் சக்தி வெளியே வந்து இன்னொரு உடலுக்குள்ளே பிரவேசித்து, அந்த உடலில் நான் வந்து எழுந்திருந்து அந்த வேலைகளை செய்கிறதுக்கான விஷயங்கள் தான் கூடு விட்டு கூடுப்பா. இதில் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ நமக்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இப்படி ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா, நம்ம கூடு விட்டு கூடுப்பா இதில் நடத்தும் பொழுது இன்னொரு உடலில் வந்து உயிர் இருக்கணுமா அப்படின்னா, நீங்கள் நிறைய புராணங்கள் இதிகாசங்கள் நடந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்த பிணத்துக்குள்ளே தான் அவங்க போயிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பாட்டி சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கலாம், அருணகிரிநாதனோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கலாம், இவங்கெல்லாம் இறந்து போனவங்களோட உடலுக்குள்ளே போன மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் இதை கொஞ்சம் மேலே கொண்டு போய் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன். இது ஒரு ஒரு சொட்டு விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு, என்னென்னா கூடு விட்டு கூடுபாய்தல்ங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய முன்னாடி, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்குது. அப்படி நடந்தாலும் ஒரு யோகியானவர் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தனஞ்சயங்கிற வாயுவை பிரயோகப்படுத்தி வெளியில் வந்திருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொரு விஷயம், தன்னோட உடம்பில் இருந்து உயிர் சக்தி வெளியே வந்து தன்னோட உடம்பை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த கொள்திறனை அவங்க வளர்த்திக்கணும். முதல் படி இது தான், கூடு விட்டு கூடு வாய்தலோட முதல் படி, நம்ம நம்ம உடம்பை பார்க்கணும். அப்போ தான் இன்னொரு உடம்பை பார்க்க முடியும், இன்னொரு உடம்புக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் பிரியமானவர்களே, 24 மணி நேரம் நமக்கு நேரம் காலங்கள் இருக்குது. ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் நம்ம சாதனைகளில் எவ்வளோ நேரம் ஈடுபட்டிருக்கிறோம் நீங்கள் நினச்சி பாருங்கள். காடுகளில், மலைகள்லையும் சாதனையில் இருக்கக்கூடிய யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் சதா 23 மணி நேரத்தில் 23 மணி நேரம் 20 மணி நேரம் சாதனைகளில் இருக்கிறாங்க.
அவர்களுக்கு தச வாயுக்கள் எப்படி பிரயோகப்படுத்தணுங்கிற அந்த ரகசியம் தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு மீட்டிங்கில் நம்ம வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தாலே நம்மளோட இயற்கை உபாதைகளை கூட நம்மளால் தடை பண்ண முடியல. கண்டிப்பாக யூரின் வந்தால் போய் தான் ஆகணும், டூ டாய்லெட் வந்தால் போய் தான் ஆகணும், இருமல் வந்து எச்சத்துப்பனா போய் தான் ஆகணும். இந்த சாதாரண விஷயத்தையே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத நம்மனால், ஆனால் நம்ம நினைக்கிறது எல்லாமே கூடுவிட்டு கூடு பாயணும், அந்த உடம்புக்குள்ளே போகணும், இந்த உடம்புக்குள்ளே போகணும், அப்படி அதிசயம் பண்ணணும், இப்படி அதிசயம் பண்ணுங்கிறத நம்ம நினச்சிக்கிறோமே தவிர, சாதாரண இயற்கை உபாதைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தச வாயுக்களை ஒவ்வொரு வாயுக்களாக நம்ம கட்டுப்படுத்திட்டு வரும்போது தான் தனஞ்சயங்கிற அந்த ராட்சச வாயுவை நம்ம பிடிச்சி முதல்ல நம்ம உடம்புலேருந்து நம்ம வெளியே வந்து நம்ம உடம்பை தரிசிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உடம்புக்கு போக முடியுங்கிற ரெண்டாவது விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் உண்மையா பொய்யா, இதுக்கான இப்போ நீங்கள் அறிவியல் யோக அறிவியல் சார்ந்த விஷயங்களை சொன்னீங்க சார், இதுக்கு ஏதாவது நம்ம நம்புகிற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நீங்கள் பாம்பாட்டி சந்தரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கலாம், அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடினா, இப்போ கொஞ்சம் நமக்கு சாதகமாக நமக்கு எல்லாம் பிரசித்தி பெற்ற ஆதிசங்கரர் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆதிசங்கரர் அவர்கள் ஒரு தடவை அவருடைய 30 வயது இருக்கும் பொழுது அவங்க வந்து தர்க்கத்தில் ஈடுபடுறாங்க. தர்க்கம்னா நம்மளை மாதிரி சாதாரண தர்க்கம் இல்லை, சத்தியத்தை விளக்கக்கூடிய தர்க்கம், ஞான பாதையில் இருக்கிறவங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய தர்க்கம். இந்த தர்க்கம் இந்த விவாதம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பண்டிதர்கள் யோகிகள் ஞானிகள் கிட்ட நடைபெற்று அவங்கெல்லாம் இவருக்கிட்ட சிஷ்யங்களாக மாறினாங்க. ஆனால் ஆதிசங்கரர் அவர்களுக்கு தனக்கு சிஷ்யர்கள் வேண்டுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது, அந்த இடத்துல ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இதே மாதிரி தான் அவருக்கு 30 வயது இருக்கும்போது அவர் மண்டலா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போறார். ஆக்சுவலா மண்டலாங்கிற நகரத்தோட உண்மையான பேரு மிச்சரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிச்சரர் நகரம் தான் மண்டலா நகரமா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, மண்டலா அப்படிங்கிற ஒரு யோகி ஒரு ஞானி அந்த ஊரில் வாழ்ந்து வந்ததுனால அந்த ஊர்க்காரங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை. வேதங்கள் உபநிஷத்துங்கள் நீங்கள் எந்த ஒரு ஞான மார்க்கத்தை பிரம்ம ஞானத்தை பற்றி கேட்டாலும் அவர் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய ஞானம் பெற்றவர். அந்த மண்டலா அவர்கள்கிட்ட வந்து நம்ம ஆதிசங்கரை சந்தித்து தன்னோட தர்க்கத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஊருக்கு நுழையிறாரு. கிணற்றில் தண்ணி சேர்ந்துக்கிட்டு இருக்கிற பெண்கள்கிட்ட போய் கேட்குறாரு, இங்கே இதுதான் மிச்சரது நகரம், இங்கே மண்டலா அவர்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னது. அந்த தண்ணி சேர்ந்துட்டு இருக்கிற பெண்கள் சிரிக்கிறாங்களாமா, நீங்கள் இப்படி வந்து கேட்கலாமா, இந்த ஊரோட காற்று கூட மண்டலா சுவாமிகளோட வீட்டுக்கு வழி சொல்லும், நீங்கள் அந்த காற்று உங்களை கூட்டிகிட்டு போகும், அவளோட வீட்டு அருகாமையில் நீங்கள் போனீங்கன்னா அந்த காற்று கூட உபநிஷத்தம் வேதங்களை வந்து சொல்லும், அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கிளி கூட 1000 வேதங்களை சொல்லும், இந்த காற்று இந்த பூங்காற்று உங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்னு சொல்லி சிரித்தாங்களாமா. இப்படி வந்து அவரோட முகவரி கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதிசங்கரர் அவர்கள் மண்டலா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டு முற்றத்தில் போனதையும் மண்டலா அவர்கள் வரவேற்கிறாங்க. பிரியமானவர்கள், இங்கே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும், மண்டலா அவர்களுக்கு 50 வயதிற்கு மேல் இருக்கும், நமது ஆதிசங்கரர் அவர்களுக்கு 30 வயது தான் இருக்கும். மண்டலா அவர்கள் வந்து நமது ஆதிசங்கரர் அவர்களை தன்னோட குழந்தை பிள்ளை மாதிரி பையனை மாதிரி வரவேற்று வீட்டுக்குள்ளே அமர்ந்து அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்கிறாரு. அப்போது நம்ம ஆதிசங்கர் அவர்கள் கேட்குறாரு மண்டலா கிட்ட, சுவாமி நான் உங்கள் கூட தர்க்கம் பண்ண வந்திருக்கிறேன், இது சத்தியத்தின் வெளிப்பாடுக்கான தர்க்கம் தான், இது ஒரு ஆரோக்கியமான தர்க்கம் தான், சத்தியத்தை வெளிப்பாடு பண்ணுறதுக்காகத்தான் நான் பண்ண வந்திருக்கேன்னு சரின்னு ஒத்துக்கிறாரு. சரி, இதுக்கு நடுவர் வேணும் தானே, இப்போ ஒரு தர்க்கம் முடியணும்னா யார் ஜெயிச்சாங்கன்னு அறிவிக்கிறதுக்கு நடுவர் வேணும் தானே. அப்போ கேட்குறாரு மண்டலா கிட்ட ஆதிசங்கர், ஒரு நடுவரை நியமிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், வேற எங்கேயும் நான் போய் தேட வேண்டியதில்லை, நீயே சொல்லு, நீ தான் வயசில் சின்னவன் அப்படின்னு சொன்னது ஆதிசங்கர் சொல்கிறாங்க. எனக்கு வேறு யாரும் தெரியல, கற்புக்கரசியான உங்களோட மனைவி பாரதி, அந்த அம்மா பேர் பாரதி, அவர்களே நடுவராக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பாரதி அவர்கள் நடுவராக வர்றாங்க. பிரம்ம ஞானத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாரு மண்டலா அவர்கள், நம்ம ஆதிசங்கரர் கடைசியில் ஜெயிச்சிடுறாங்க. பாரதி அவர்கள் நடுநிலையிலிருந்து அந்த கற்புக்கரசி அம்மா சொல்கிறாங்க, ஆதிசங்கரர் வெற்றி பெற்றாங்க, ஆனால் அந்த தர்க்கம் வாதம் முடியலை. பிரியமானவர்களே, நீங்கள் கூடு விட்டு கூடுப்பாயிறதை பற்றி கேட்டீங்க, இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கே வரப்போகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து மண்டலா அவர்களுடைய பாதி, நீ ஒரு பாதி தான் ஜெயிச்சிருக்கிற, இன்னொரு பாதி ஜெயிக்கல, நீ என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஆதிசங்கரரை பார்த்து பாரதி அவர்கள் கேட்கும்போது ஆதிசங்கரர் சரின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரதி அவர்கள் சொன்ன கேட்ட வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆதிசங்கரர் நில குலைஞ்சு போகிறாரு, ஆச்சரியம் அடைகிறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா பாரதி அவர்கள் காம வாசனை பற்றி கேட்குறாங்க. கட்ட பிரம்மச்சாரியான ஆதிசங்கரர் அவர்களுக்கு காம வாசனை பற்றி தெரியாது, பெண்ணை பற்றி தெரியாது, பெண்ணோட வாசனை பற்றி தெரியாது, காமத்தை பற்றி எதுவும் தெரியாது. அந்த இடத்துல நம்ம ஆதிசங்கரர் அவர்கள், இது வரலாற்றில் உண்மையாக நடந்த நிகழ்வுங்க, அங்கே ஆதிசங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு 6 மாத காலம் நேரம் கொடுங்க, காலம் கொடுங்க, உங்களோட கேள்விக்கு விடையளிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆதிசங்கரர் அவர்கள் தன்னோட உடலை தன்னோட சிஷ்யங்கக்கிட்ட கிடத்தி, பிரியமானவர்களை நல்லா கவனிங்க, அந்த உடம்பை கிடத்தி இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு அரசனுடைய உடலுக்குள்ளே போகிறாரு.
நல்லா கவனிச்சுக்கோங்க. கூடு விட்டு கூடு பாய்தல் அருணகிரிநாதர் சுவாமிகள் நடத்திருந்தாலும் சரி, பாம்பாட்டி சித்தர் சுவாமிகள் நடத்திருந்தாலும் சரி, நம்ம ஆதிசங்கரர் சுவாமிகள் நடத்திருந்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது, தேவை இருந்தது, மறுக்க முடியாத மறைக்க முடியாத தேவை இருந்தது. நம்மளை மாதிரி ஆடுகளுக்கு அது கிடைச்சா நம்ம எதுக்கு வேணால் உபயோகப்படுத்தலாம். பக்குவம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நிலை பெற்று வராதுங்கிறதுனால தான் சித்தர்கள் அதை ரகசியமாக வச்சுருக்காங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்படி போன ஆதிசங்கரர் அவர்கள் அந்த நாட்டு மன்னனுடைய உடலில் இருந்து காம இச்சைகளை தூய்த்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு 6 மாத காலம் கழித்து பாரதி அவர்களை சந்தித்து வரும்போது தர்க்கத்துக்கு நான் தயார்னு சொன்னது பாரதி அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, தர்க்கம் வேண்டாம், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, என்னையும் என்னோடய கணவரான மண்டல அவர்களையும் நீங்கள் சிஷ்யன் சிஷியாக ஏற்றுக்கோங்கன்னு வணங்கினதான் கதை இருக்குது, உண்மையாக நடந்தது. பிரியமானவர்களே, நிறையா விஷயங்கள் எப்போவுமே சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பூடகமாக வச்சிருக்கிறது காரணம் என்ன, நம்ம பக்குவமின்மையை குறிக்குது. எப்படி மண் குதிரை ஆற்றுக்குள்ளே போனால் கரை வந்து சேராதுங்கிற மாதிரி, பக்குவம் இல்லாமல், ஞான நிலை இல்லாமல், எந்த ஒரு சாதனா இல்லாமல், எனக்கு கூடுவிட்டு கூடுபாரத தெரிஞ்சுக்கணும், நான் அந்த கலையை கற்றுக்கணுங்கிற ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இந்த கலியுக மக்கள் இருக்கிறோம். இது என்னங்கிற விஷயம் இருக்குது. ஒரு ஒரு குருநாதரோட நீங்கள் 12 வருடங்கள் நீங்கள் கலந்து போனீங்கன்னா மட்டும்தான் வாசியோகனா என்னன்னே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூடுவிட்டு கூடுபாய்தல் எவ்வளோ பெரிய பொக்கிஷமான விஷயம். அதை சாதாரணமாக ஏதோ ஒரு எக்ஸல் கற்றுக்கிற மாதிரியும் பவர் பாயிண்ட் கற்றுக்கிற மாதிரி கேட்குறது வந்து கண்டிப்பாக ஒரு அபத்தமான விஷயமாக தான் இருக்கும். பக்குவம் அடைந்த ஒரு சிஷ்யனுக்கு தன்னலம் இல்லாத, பொதுநலம் மட்டுமே கருத்தில் கொண்டு தன்னை பற்றி கவலையே படாமல் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த சிஷ்யனுக்கு, ரொம்ப ரொம்ப சமர்ப்பணத்துலேயும் குருதான் எல்லாமே அப்படிங்கிற சிஷ்யனுக்கும் கூடுவிட்டு கொடுப்பாயிருந்தானே, அதுக்கு மேலே ரகசியங்களை ஒரு குருநாதர் சொல்லி கொடுப்பாரு. நம்ம தயாராக இருக்கிறோமா, நம்ம சமர்ப்பணமாக இருக்கிறோமாங்கிறத பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு, இது சாத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.